वेलकम बैक टू माय चैनल स्टार्ट टू स्टडी இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிட்டே இருந்தீங்க ஹிஸ்டரியோட புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து வீடியோ போடுங்க அப்படிን கேட்டிருந்தீங்க நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து பாத்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டோம் சோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவிக்ஸ்ல 3 லெசன் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து போட்டுறோம் சோ அதையும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்கறேன் இதுக்கு நம்ம என்னெல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் ஆகும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் டீடைல் ஆன்சர்ஸ் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிற இன்டீரியர் 1 மார்க்ஸ் அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர்ஸ் ஒரு 1 மார்க் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ தொடர்ந்து உங்களுக்கு எல்லாம் வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் சோ இந்த மாதிரி என்னோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாத்தோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் சரி வாங்க இந்த லெசன் புக் பேக் ஆன்சர்ஸ் வீடியோ பார்க்கலாம் 1 மார்க்ல இருந்து அதுக்கப்புறம் டீடைல் ஆன்சர் வரைக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல இருந்து போகலாம் First question வந்து பாத்தீங்கன்னா which american president followed the policy of containment of communism answer வந்து பாத்தீங்கன்னா Truman be the answer next question வந்து பாத்தீங்கன்னா when was people's political consultative conference held in china answer வந்து பாத்தீங்கன்னா September 1949 next question வந்து பாத்தீங்கன்னா the united states and european allies formed dash to resist any soviet aggression in europe ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா NATO நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா who became the chairman of the PLO's executive committee in 1969 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யாசர் அராஃபத் அத ஆன்சர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து கேபிடல் லெட்டர வந்து நான் ஜாயின் பண்ணி சொல்லல ஏ நான் வந்து கேபிடல் லெட்டராவே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே அபிரிவேஷன் இருக்கும் சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அத ஜாயினிங் லெட்டர்ஸோட ஜாயின் பண்ணாம சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு when was north and south vietnam united ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1976 அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா when was the warsaw pact dissolved ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1991 இதோட வந்து பாத்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் finish ஆயிச்சு போன வருஷம் புக்ல வந்து பாத்தீங்கன்னா 11 क्वेश्चन 10 क्वेश्चन கிட்ட இருந்துச்சு பட் இப்ப ரிடூஸ் பண்ண நியூ সিলেবাস புக்ல வந்து பாத்தீங்கன்னா 6 क्वेश्चन தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க filling the blanks பார்க்கலாம் first क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா Dash was known as the father of modern China. Answer வந்து Dr. Sun Yat-sen. Second question வந்து பாத்தீங்கன்னா in 1918 the Society for the Study of Marxism was formed in Dash University வந்து பாத்தீங்கன்னா Peking. Next வந்து பாத்தீங்கன்னா after the death of Dr. Sun Yat-sen the leader of Kuomintang party Dash party was Dash. आंसर வந்து பாத்தீங்கன்னா Chiang Kai-shek நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஷ் ட்ரீட்டி இஸ் ஓபன் டு எனி அரப் நேஷன் டிசைரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் தி ரீஜன் ஆப்ஷன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா தி ட்ரீட்டி ஆஃப் டாஷ் ப்ரொவைடட் ஃபார் மாண்டேட்ஸ் இன் Turkish Arab Empire ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெர்சலஸ் நெக்ஸ்ட் வந்து Germany joined the NATO in dash 1955 NATO வந்து பாத்தீங்கன்னா NATO next வந்து பாத்தீங்கன்னா dash was the headquarters of the Council of Europe answer வந்து பாத்தீங்கன்னா Strasbourg அத answer next question வந்து பாத்தீங்கன்னா dash treaty signed on February 7 1992 created the European Union answer வந்து பாத்தீங்கன்னா the Maastricht அத வந்து பாத்தீங்கன்னா answer so இது எல்லாமே உங்களுக்கு clear-ஆ வந்து pencil-ல நான் எழுதி இருக்கேன் pen-ல நான் எழுதுறேன் நீங்களும் pen-ல எல்லாம் எதுவும் mark பண்ணாதீங்க pencil-லயே mark பண்ணிக்கோங்க okay next வந்து பாத்தீங்கன்னா choose the correct answer or statement வந்து பார்க்கலாம் first option வந்து பாத்தீங்கன்னா in China 1898 the Yang empire under the influence of the educated minority initiated a series of reforms known as the 100 days of reforms இது வந்து பாத்தீங்கன்னா first option second வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க the Kuomintang party represented the interest of the workers and peasants வந்து பாத்தீங்கன்னா second third வந்து பாத்தீங்கன்னா Yuan Shikai had lost prestige in the eyes of nationalists when he agreed to the demand of Japan to have economic control of Manchuria and Shantung அது வந்து பாத்தீங்கன்னா third fourth வந்து பாத்தீங்கன்னா Soviet Union refused to recognize the People's Republic of China for more than 2 decades
ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் நான் இதெல்லாம் ஏன் ரீடவுட் பண்றேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்றீங்க ரீடவுட் பண்ணுங்க எல்லாமே ரீடவுட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு கேட்றீங்க நிறைய லைன்ஸ் மிஸ் ஆகுது நிறைய பேராகிராஃப் மிஸ் ஆகுது அப்படின்றது நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியே வந்து கொஞ்சம் போரிங் ஆனது லைன் பை லைன் சொன்னா அது இன்னும் உங்களுக்கு போரிங் அடிக்கும் கான்செப்ட்டை மட்டும் ஷார்ட்டா சொல்லணும்ன்றதனால மட்டும்தான் சில லைன்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லிருப்பேனே தவிர மிஸ் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாம் சொல்லல சோ அதையுமே நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன் 1948 தி சோவியட்ஸ் ஹை எஸ்டாப்லிஷ்ட் லெஃப்ட் விங் கவர்மெண்ட் இன் தி कंट्रीஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் தட் ஹட் பீன் லிபரேட்டட் பை தி சோவியத் ஆர்மி ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தி Chief Objective of NATO was to preserve peace and security in the North Atlantic region थर्ड வந்து பாத்தீங்க தி மெம்பர் कंट्रीஸ் ஆஃப் NATO were committed to prevent democracy from gaining ground in this ground in this region next வந்து பாத்தீங்கன்னா britain used the atomic bomb against japan to convey its destructive capability to the ussr option வந்து பாத்தீங்கன்னா b1 and 2 are correct third வந்து correct statement ல வந்து பாத்தீங்கன்னா assertion ல வந்து america marshall plan was for reconstruction of the war ravaged europe reason வந்து the us conserved the marshall plan to bring the countries in the western europe under its influence option வந்து பாத்தீங்கன்னா a தான் both a and or correct but or is not the correct explanation of a அதுதான் வந்து பாத்தீங்கன்னா answer so இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு correct statements question முடிஞ்சிருச்சு next வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு match the following இருக்கு so match the following one one ஆ பார்க்கலாம் first question வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சன் யாட்சன் answer வந்து பாத்தீங்கன்னா குவோமின்டாங் தான் answer second வந்து பாத்தீங்கன்னா செக்மன் ஹி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா third வந்து பாத்தீங்கன்னா அன்வர் சாதத் வந்து பாத்தீங்கன்னா எகிப்த் next வந்து பாத்தீங்கன்னா fourth question வந்து பாத்தீங்கன்னா ஹோ சி மின் அப்படிங்கிறது வந்து நார்த் வியட்நாம் next வந்து பாத்தீங்கன்னா கோ டிங் டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சவுத் வியட்நாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா match the following கான answer நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ரைட் எனி 3 காசஸ் ஃபார் தி சைனீஸ் ரெவல்யூஷன் ஆஃப் 1911 ஆப்ஷன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 41 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க உங்க புக்ல நியூ சிலபஸ் புக் தான் சோ நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் பேஜ் நம்பர் 41 வந்து நீங்க எடுத்துக்கோங்க சோ 41ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் எதில இருந்து ஸ்டார்ட் ஆகு அப்படினா டி ல இருந்து ஸ்டார்ட் ஆகி தி ரிவோல்ட் ஸ்ப்ரெட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 1 ஓகே செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆஃப் மைஸ் லாங் மஞ்ச் அப்படிங்கறத ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 42ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நான் வந்து ஷார்ட் ஆன்சர் 2 அப்படினு மார்க் பண்ணியிருப்பேன் இங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கிறது தெரியும் பை 1933 அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்ட்டியோட கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு அப்புறம் இன்ல ஸ்டார்ட் ஆகி லாங் மார்ச் வரைக்கும் ஸ்டாப் ஆகுது நெக்ஸ்ட் வந்து திஸ் மார்ச்ல ஸ்டார்ட் ஆகி மைல்ஸ் வரைக்கும் ஸ்டாப் ஆகுது நெக்ஸ்ட் தே வேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்மிஸ்ல இருந்து சோ மில்லியன் பீப்பிள் வரைக்கும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 2 வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது 4 பாயிண்ட் இருக்கு 4 வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஈஸியா நீங்க எழுதிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த क्वेश्चन வந்து வாட் டு யூ நோ பக்தாத் பாக்ட் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பக்தாத் பாக்ட் வந்து எங்க ஆன்சர் இருக்குனா 44ல பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 44ல ஷார்ட் ஆன்சர் 3 வந்து பாத்தீங்கன்னா தோ இதுல ஸ்டார்ட் ஆகி இன்ல ஸ்டார்ட் ஆகி 1979 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் ஃபினிஷ் ஆகுது சோ நான் பாயிண்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கேன் 3 பாயிண்ட் வருது 2 மார்க் இருக்கு சோ அதனால நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா வாட் வாஸ் மார்ஷல் பிளான் பேஜ் நம்பர் 43ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்கு இங்க கீழ வந்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 4 வந்து தி யுஎஸ் அப்படிங்கறதுல ஸ்டார்ட் ஆகி World War அப்படிங்கறது இது வரைக்கும் வந்தா பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் sorry क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 5th क्वेश्चन வந்து ரைட் ஏ நோட் ஆன் 3rd World Countries பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 44ல வந்து உங்களுக்கு இருக்கு சோ 44 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க கீழ இருக்கு பாருங்க 3rd World Countries வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தி கேபிடல் லிஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 2 were called third world னு இருக்கு பாருங்க சோ அது வரைக்கும் ஃபினிஷ் ஆகுது 5th क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா how was the cuban
Basalt quiz is diffused வந்து பாத்தீனா பேஜ் நம்பர் 45ல உங்களுக்கு இருக்கு 45ல வந்து பாத்தீனா அதுக்கான பாராகிராஃப் இருக்கு சோ நான் வந்து 2 பாயிண்ட் sorry 3 பாயிண்டா நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்திருக்கேன் சோ இது ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ফুল ஸ்டாப் இருக்கு ஒரு பாயிண்ட் அதுக்கு அப்புறம் யுஎஸ்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் கியூபா வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபைனலில ஸ்டார்ட் ஆகி டிஃப்யூஸ்ட் வரைக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கனா ஷார்ட் ஆன்சர் லாஸ்ட் क्वेश्चन 6th क्वेश्चन நான் x6 s5 அந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து டீடைல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ரெண்டு டீடைல் தான் கொடுத்திருக்காங்க ஈஸியா வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு எஸ்டிமேட்டட் ரோல் ஆஃப் மயோட்டீஸ் டாங்க் இன் மேக்கிங் சைனா எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 42ல ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு 42ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது நீங்க எதெல்லாம் எழுதினா போதும் அப்படின்றத மட்டும் சொல்றேன் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க கைட்ல நிறைய இருக்கும் சோ எல்லாமே நாம எழுத முடியாதுல சோ அதனால சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்ல ஸ்டார்ட் ஆகி செக் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் வைல்ல ஸ்டார்ட் ஆகி லைவ் வரைக்கும் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க சப் டாபிக்ஸ் எழுதி அது கீழே 4 பாயிண்ட்ஸ் அதுவே போதுமானதுதான் தீல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் ஆர்மியில நெக்ஸ்ட் இந்த குட்டி பேராகிராஃப் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு 4 பாயிண்ட் போகுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மயோ அப்படின்றத ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ராங் வரைக்கும் முடியுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோல ஸ்டார்ட் ஆகி மவுண்டெயின்ஸ் வரைக்கும் சாரி இந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் முடியுது நெக்ஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆகி மவுண்டெயின்ஸ் வரைக்கும் முடியுது நெக்ஸ்ட் வந்து கம்பேனிங் அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி வார் லார்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது இதோட வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு தேர்ட் பேராகிராஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 2 அப்படின்றத நான் மார்க் பண்ணிருக்கேன்ல அந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும் சோ அதுக்கு மார்க் பண்ண ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா லாங் மார்ச் 1934 வரைக்கும் இருக்கிறது போதும் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா டீடைல் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு செகண்ட் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நரேட் த ஹிஸ்டரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டூ அன் யூரோப் ஆஃப் யூனியன் யூரோப்பியன் யூனியன் பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 48ல வந்து இதுக்கான ஆன்சர் இருக்கு சோ பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க இது வந்து த டுவோர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல சோ அதுல டீடைல் ஆன்சர் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது பட் எதெல்லாம் எழுதினா போதும் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஃபுல் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பா எங்க இருக்கும் அது வந்து ஸ்கேல் வரைக்கும் எழுதினா போதும் இதெல்லாம் தேவையில்லை ஓகே செகண்ட் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது எல்லாமே எழுதணும் நெக்ஸ்ட் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சி வந்து உங்களுக்கு டிஇசி தட் மீன்ஸ் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது மேல வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கும் அது வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா சி பாயிண்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டி வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்கும் சோ அது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும் இ வந்து பாத்தீங்கன்னா டில ஸ்டார்ட் ஆகி யூனியன்ல முடியுது நெக்ஸ்ட் டுடேல ஸ்டார்ட் ஆகி பெல்ஜியம்ல முடியுது சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைல் ஆன்சர் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு டீடைல் ஆன்சர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு அடுத்தது யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பட் நான் அடுத்த வீடியோவா அப்லோட் பண்றேன் சோ இந்த மாதிரி எல்லா வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ